கொரோனா தொற்று காலத்தில் மாநில அரசு நோய் தடுப்பிற்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் 7371 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று 108 ஆம்புலன்ஸ் சேவை மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பாதிப்பு 10% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இறப்பு வீதத்தையும் மாநில அரசு பெருமளவு குறைத்துள்ளதாகவும் கூறினார். கடந்த 2 மாதங்களாக கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் இந்நோய் தொற்று 2 மடங்காக அதிகரித்துள்ள போதிலும் அரசு எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையும் உட்கட்டமைப்பு தேவைகளை மேம்படுத்திட 1140 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நேற்று புதுதில்லியில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அத்துறைக்கான இணையமைச்சர் சஞ்சீவ்குமார் பாலியான் ஆகியோரை சந்தித்து பேசிய போது இதனை வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் தலைவாசல், தேனி மாவட்டம் வீரபாண்டி மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தேவைப்படும் 750 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்களிப்பான 500 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு 209 கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலா 30 லட்சம் ரூபாய் செலவில் உயிர்காக்கும் கருவிகளுடன் கூடிய 63 படுக்கைகள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று மருத்துவமனையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன நீராவி சலவை இயந்திரத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார். மாவட்டம் முழுவதும் நேற்று வரை 160,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட 12,000 அதிகமானோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது என்றும் இதனை விரைவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 13 நகரும் நியாயவிலைக் கடைகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ஆரணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 747,376 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1123 நியாயவிலைக் கடைகளும் 510 பகுதிநேர நியாயவிலைக் கடைகளும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொலைதூரத்தில் வசிக்கும் 25,786 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் இம்மாவட்டத்தில் 212 நகரும் நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட உள்ளதாகவும் முதல்கட்டமாக 13 கடைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு நகர்ப்புற ஊரமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று திமுக தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இச்சட்டம் பெருநிறுவனங்கள் மற்றும் தனியாருக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நிலத்தை எடுக்கும்போது நில உரிமையாளர்களின் பெயர்களை சொல்ல தேவையில்லை என்றும் கட்டிட உரிமையாளரின் பெயரை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டத்திருத்தம் தேவையற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே சட்டப்பேரவையில் இந்த சட்டத்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்ட போது திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 10 முதல் 12 வரை பயிலும் மாணவ மாணவிகள் விருப்பத்தின் பேரில் அக்டோபர் 1 முதல் பள்ளிக்கு வர தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நேற்று வெளியிட்டது. அதில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்கு வந்து தங்களது பாடம் சம்பந்தமான சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டறிந்து செல்லலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 10-12 பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் 50% பேர் மட்டுமே பள்ளிக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10-12 பயிலும் மாணவ மாணவிகளை 2 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஒரு நாளில் ஒரு பிரிவினர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களையும் 2 பிரிவாக பிரித்து முதல் பிரிவு ஆசிரியர்கள் முதல் 2 நாட்களும் 2வது பிரிவு ஆசிரியர்கள் அடுத்த 2 நாட்களும் பணியாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 முதல் 12 வரை பயிலும் விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் மட்டுமே பெற்றோரின் அனுமதி பெற்று பள்ளிகளுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டறிந்து செல்லலாம் எனவும் தேவைப்படி வழக்கமான ஆன்லைன் வகுப்புகளையும் தொடரலாம் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் உடல் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் நொச்சிக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலம்பம் கலையை ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். பெருந்தொற்று காலத்தில் பயிற்சி அளிக்க முடியாமல் வருமானமின்றி தவிக்கும் சிலம்ப பயிற்சியாளர்கள் இணைந்து 100 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இப்பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையை தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆந்திர மாநிலம் திருவேங்கடம் நகர் பீமாவாரிப்பாளையம் கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களும் தற்போது முன்வந்துள்ளனர். இவர்களுக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த சிலம்பம் பயிற்சியாளர்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.